என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து மருத்துவம் பார்க்க எனக்கு வசதி இல்லை. ஆனால் எனக்கு உதவின நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே என் ஜாதியும் என் மதமும் சார்ந்தவங்களை. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்ன ஜாதின்னு பாரு, அவன் என்ன மதம் பாருன்ற சொல்கிறாங்க. எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு உதவி பண்ணவங்க யாருன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அது. இப்போ அவங்கள வந்து ஒரு ஒருத்தனை ஒரு ஒரு ஜாதி பேர் சொல்கிறாங்க, ஒரு மதம் பேர் சொல்கிறாங்க, ஒரு மொழி பேர் சொல்லி பிரித்து வைக்கப்பாரு. இப்போ இது எனக்கு உதவி பண்ண இக்கட்டான சூழலில் இருந்த எனக்கு உதவி பண்ணி எனக்கு கூட இருந்து கொண்டு போகணும் என் நண்பர்கள். நான் இப்போ எதை பேத்துக்கணும், என் நண்பர்களை மதிக்கணுமா, அவங்கள எடுத்துக்கணுமா, இல்லை என்னோட ஜாதி மதத்தையும் சுமக்கணுமா? உங்களுக்கு ஒரு புகழ் வந்த பிறகு அந்த புகழுக்கு இன்னமும் ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறதன் மூலமா அந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் அதுக்காக அந்த அடையாளம் வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. அது அப்படி கொண்டு போகாது, நம்ம அதை பேசினா அது வேறையா பண்ணும், அதுக்குள்ளேயே போகவில்லை. நான் ஜென்ரலா மொத்தமா சொல்றேன், மொத்தமா பிரிக்கிறதுங்கிறது அவசியம் மட்டும் சொல்லுவேன். எனக்கு நமக்கு நானும் இல்லை உங்களுக்குமே உங்க வாழ்க்கை அனுபவம் அதுமா இருக்கும். உங்களுக்கு ஆபத்துல ஆபத்துல உதவும் தான் நன்மை, அதான பழமொழி, அதான எல்லாரும் சொல்லப்படுது. இந்த அனுபவத்தை இல்லாம யாருமே இல்லை, யாருமே இல்லை. நண்பனை அப்படி பார்த்து பிரிச்சு பார்க்க முடியுமா, பிரிச்சு வைக்க முடியாது இல்ல. இது எல்லாருமே உணர்ந்தது தானே. ஆனா திடீர்னு எவனா ஒருத்தன் நான் இந்த மதத்தை சார்ந்தா இந்த ஜாதி சேர்ந்த வாங்கடா ஒண்ணு போடலன்னா ஒண்ணு சேர தவறா சரியான்னு சொல்லுவோம். என் நண்பனுக்கு பிரச்சனையா, எனக்கு பிரச்சனை அனுபவம் வரா, நண்பன் பிரச்சனை நான் போவேன். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. சொசைட்டியை சார்ந்தா வாழ்றோம், சொசைட்டி தான் நமக்கு எல்லாமே கொடுத்துரு, பயன்படுத்துற பொருளா இருக்கட்டும், உன் உயிரை காப்பாத்த நண்பனா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில வரப்போற பெண்ணா இருக்கட்டும், இல்ல ஆணா இருக்கட்டும், உங்களுக்கு வேலையா இருக்கட்டும், இல்ல ரசிகர்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொசைட்டி தான் கொடுக்குது. சொசைட்டியை சார்ந்தா வாழ்றோம், அந்த சொசைட்டி பிரிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடக்கும். நம்ம தான் அந்த தன்மையை உணரணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.